அஸ்ஸலாம் அலைக்கும் அன்பான உறவுகளே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீர் எம் இஸ்லாத்தின் புதிய எதிரி இஸ்லாத்தை தழுவுகிறார் குழந்தை மருத்துவர் பாலின் இஸ்லாத்தின் மீதான வெளிப்படையான விரோதத்திற்காகவே அறியப்பட்டவர் அவர் கூறுகிறார் நான் இஸ்லாத்தின் மீது மிகவும் விரோதத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இஸ்லாத்தை பற்றி பேசும் அனைத்தையும் எல்லா ஊடகங்களையும் நான் நம்பினேன் மேலும் மக்களிடம் பேசவும் விவாதிக்கவும் இந்த மதம் எவ்வளவு மோசமானது என்று சொல்லவும் இஸ்லாத்தை பற்றி படித்தேன் நான் எனக்குள் சொன்னேன் சரி நான் இஸ்லாத்தை வெறுக்கிறேன் ஆனால் அதில் எனக்கு பிடித்த விஷயங்கள் இருந்தன பல மாதங்கள் தொடர்ந்து படித்தேன் பின்னர் இந்த மதத்தை வெறுக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை என்னை கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்லாத்தை தழுவினேன் அப்படித்தான் முஸ்லிமானேன் இஸ்லாம் என்பது பெண்களை அடக்கி ஒடுக்கும் மதம் என்றும் அவர்களை சாதாரண மனிதர்கள் போல் வாழ வைக்காத மதம் என்றும் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இஸ்லாம் மதத்திற்கு மாறிய பிறகு இஸ்லாம் மற்றும் முஸ்லிம் பெண்களை பற்றி எனது எண்ணங்கள் அனைத்தும் உண்மையல்ல என்பதை உணர்ந்தேன் நான் எப்படிப்பட்ட பெண் என்றால் ஃபேஷன் ஹைஹீல்ஸ் விலை உயர்ந்த ஆடைகள் அல்லது மற்றவர்களின் தோற்றத்தைப் பற்றி கவலைப்படுவதில்லை மக்களின் தோற்றத்திலிருந்து விடுபட்டு நான் ஹிஜாப் அணிந்தேன் அதை விட்டுவிடவில்லை என் நிஜ வாழ்க்கையில் இன்று என்னால் கவனம் செலுத்த முடிகிறது என் குடும்பம் என் வேலை என் இறைவன் மற்றும் நான் இதுவும் பெண்களை இஸ்லாத்தின் பால் ஈர்க்கும் விஷயங்களில் ஒன்றாகும் இஸ்லாத்தில் பெண்களின் மதிப்பு அவருடைய ஆளுமையில் இருக்கிறது இஸ்லாம் பெண்களை நாங்கள் அழகாக இருப்பதற்காகவே வாழ்வில் இருக்கிறோம் என்ற எண்ணத்திலிருந்து விடுவிக்கிறது இப்போது நான் இஸ்லாத்திற்கு மாறிய பிறகு பிரார்த்தனை என்ற அழகான விஷயம் என்னிடம் உள்ளது நாங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை பிரார்த்தனை செய்கிறோம் அதாவது நான் ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஓய்வெடுக்கிறேன் என்னை படைத்த சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்விடம் ஒரு நாளைக்கு ஐந்து முறை என் கவலைகளை விட்டுவிடுகிறேன் இஸ்லாத்தில் நான் மிகவும் விரும்புவது இதுதான் நீங்கள் இதுவரை தொழவில்லை என்றால் இப்போது போய் தொழுங்கள் உண்மையிலேயே தொழுகை உங்களை காப்பாற்றும் அது என்னையும் காப்பாற்றியது போல் என்று பாலின் கூறினார் சுபஹானல்லாஹ்